ஹலோ எவ்ரிவன், நான் அட்லின். நாம் இஸ்ரேல் ஹமாஸ் வாரோட அப்டேட்ஸ் இந்த இதில் சீரியஸில் பார்த்துட்டே இருக்கோம். நம்ம எல்லாமே வந்து ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம். பட் என்னமோ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இஸ்ரேலோட ஒரு ராக்கெட் லான்ச் காசாவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் விழுந்திருக்கு. இதில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். அண்டு நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு வரப்போகிறாங்க. இஸ்ரேலில் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜோர்டானில் இருக்க ஏமனில் இந்த அரப் லீக்கில் கொஞ்சம் லீடர்ஸ் கூட பாலஸ்தீன், ஈஜிப்ட், லெபனான், ஜோர்டான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கிற ஹெட்டு கூட ஒரு மீட்டிங் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி பேசியிருந்ததில்ல. அந்த மீட்டிங் என்னாச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு மசாக்கரை, இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து எந்த மாதிரி வேர்ல்டு பார்த்துட்ருக்குங்கிறத இதில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இன்சிடெண்ட்டுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பில் சொல்கிறாங்கங்கிறத வந்து முழுசாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலமை எழுந்திரிச்சதுக்கப்புறம் நான் பார்த்த ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னா, இஸ்ரேல் ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க காசாவில். அதுவும் எங்கேன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில், அல் அக்லி அல் அராப் ஹாஸ்பிட்டல். இது எங்கே இருக்குன்னா சென்டர் ஆஃப் காசா. இப்போது அவங்க சொன்னாங்க இல்லையா, நீங்கள் நார்த்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சவுத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ நார்த்தெல்லாம் எவாக்கேட் பண்ணி வந்தாச்சு, அங்கே எல்லாத்தையுமே அடித்து ஒடிச்சாச்சு. ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவுமே இல்லாமல் மொத்தமாக தரமட்டமாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய மக்கள் வந்து தஞ்சம் பூத்திருந்தாங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருந்த வீடியோவில் இவங்களுக்கு தங்குறதுக்கு எந்த இடமே இல்லை. எல்லாருமே ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து கொத்து கொத்தாக போய் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இங்கே 500 பீப்புள் கிட்டே இறந்துருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 300 பீப்புள் இறந்துருக்காங்கன்ட்டு. பட் அதுக்கப்புறமா பாலஸ்தீனோட ஹெல்த் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்து மொத்தம் 500 பீப்புள் இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து அங்கே தூங்கிட்டு இருந்த மக்கள். ஸோ எப்படி இருக்கும் இல்லையா, ஸோ ஆல்ரெடி வந்து வீடெல்லாம் விட்டுட்டு வந்து ஏதோ உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தா இங்கேயுமே அட்டாக் பண்ணிட்டாங்க. மொத்தமாகவே இவ்வளோ பெரிய மசாக்கர். அண்ட் தென் எல்லா அந்த ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, இப்போ இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற ரீசன்ட் டைமில் இந்த அளவுக்கு மோசமான ஒரு படுகொலையை வந்து யாருமே பண்ணலை. ரீசெண்டாக நிறைய இடத்துல வார் போயிட்டு இருந்தது. சிரியாவில் வார் போச்சு, ஈரானில் வார் போச்சு, ரஷ்யாலையும் உக்ரைன்லையும் போயிட்டுருக்கு, இப்போ எங்கெல்லாமோ போயிட்டுருக்கு. பட் இந்த அளவுக்கு மோசமான ஒரு அட்டாக் எங்கேயுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயமா இந்த வேர்ல்டு பார்த்துட்ருக்கு. இதுக்கு கனடா, டர்க்கி, ஈஜிப்ட் இந்த மாதிரி பல கண்ட்ரீஸ், கனடா எதிர்ப்பு சொன்னதெல்லாம் பெரிய விஷயம். கனடா எப்போவுமே யூஎஸ் பின்னாடியே அப்படி நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல கண்ட்ரீஸ் வந்து எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஓகே, யூஎஸ் தரப்புலேருந்து எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இந்த ஒரு விஷயம் ரொம்ப மோசமான விஷயம், ஹியூமானிட்டேரியன் எய்டுக்கு ரொம்ப ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயமா எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அண்ட் தென் ஜோ பைடன், நம்ம ரொம்ப ஹோப்ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தோம்ல இன்றைக்கி, ஜோ பைடன் இன்றைக்கி வருவாங்க இங்கே இஸ்ரேலுக்கு. இங்கே அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு வந்து ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் இந்த மக்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இங்கே வந்து பேசினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டை இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுக்காக தான் ஜோ பைடன் வந்திருக்காங்க. நாங்கள் வந்து எல்லா இதுலேயும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த ஒரு அட்டாக்குக்கு இஸ்ரேல் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் காசாவோட ஹாஸ்பிட்டல் மேலே அட்டாக் பண்ணவே இல்லை. இது என்ன ஆயிருக்குன்னா, அங்கே இருந்தே காசாவில் ஒரு ஜிகாத் மிலிட்டன்ட் குரூப் இருக்குது, இஸ்லாமிக் ஜிகாத் மிலிட்டன்ட் குரூப். அவங்க அட்டாக் பண்ணது, இஸ்ரேலை நோக்கி அட்டாக் பண்ணது, ராக்கெட் வந்து மிஸ்லீட் ஆகி அவங்க பிளேஸ்லேயே விழுந்துருச்சு அப்படிங்கிறது மாதிரி இஸ்ரேல் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பட் இதை பாலஸ்தீன் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளும் ஹமாஸ் ஹமாஸ் ஹமாஸ்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ திடீர்னு வந்து புதுசாக இஸ்லாமிக் ஜிகாத் மிலிட்டன்ட் குரூப் புதுசாக இங்கே வந்து இப்போ அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட மிசைல் தான் மாறி வந்து ஹாஸ்பிட்டலில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து பாலஸ்தீனில் ரொம்ப எதிர்ப்பு வந்திருக்கு. இவ்வளோ நாளும் வெஸ்ட் பேங்கில் வந்து பெருசாக யாரும் இது கண்டுக்காமல் இருந்தாங்க. பட் இப்போ வெஸ்ட் பேங்கில் என்ன பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ப்ரொட்டஸ்ட், அதுக்கப்புறமா புகை குண்டு இருக்குல்ல இதெல்லாம் போட்டு தான் மக்களை வந்து கலைச்சி விட்டுருக்காங்க. லெபனானில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ யூஎஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ் சிட்டிசன் யாருமே வந்து லெபனான், பேலஸ் இந்த மாதிரி எந்த இடத்துக்கும் போகாதீங்க இப்போதைக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை வந்து மக்கள் எப்படி இது பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளைம் வந்து யூஎஸ் மேலே தான் போடுறாங்க. ஏன்னா யூஎஸ், நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம், நீங்கள் கொடுக்குற வெப்பன்ஸ், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் வந்து அவங்க இந்த அளவுக்கு எங்களை அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேலஸ்தீன் சைடில் வந்து சொல்கிறாங்க. நான் சில வீடியோஸ் பார்த்தேன், நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், அவங்களுக்கு வந்து பாடிஸ் எல்லாம் எடுத்து போடுறதுக்கு பாடி பேக் கூட இல்லை. அந்த அளவுக்கு அங்கே ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்கு. பட் இது வரைக்கும் நம்ம ரிசோர்ஸ் கூட எதுவுமே கொடுக்கல, எல்லாமே ஈஜிப்டில் ரஃபா பார்டருக்கு அந்த சைடில் வெயிட்டிங்கில் இருக்கு, இந்த சைடில் வர முடியாத நிலைமையில வந்து இருக்கு இல்லையா.
ஸோ இங்கே ஒரு பேக்கில் மூணு நாலு பாடி எடுத்து போட்டு அந்த அளவுக்கு அவங்க கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா எல்லோரும் நார்த் சைடில் வந்து கான் யூனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கேயுமே அட்டாக் நடந்திருக்கு. யூஎன் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஒரு ஸ்கூல் அங்கே 4000 பீப்புள் கிட்ட வந்து இருந்துச்சா, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்லையுமே இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு 5 பீப்புள் கிட்ட இறந்துருக்காங்க அண்ட் டசன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இன்ஜர் ஆயிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் குட் ஃபார் இஸ்ரேல். வந்து கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் நீங்கள் சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணல, சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டாக் பண்ணுறது எல்லாமே சிவிலியன்ஸ் வந்து மொத்தமாக இருக்கிற இடங்களில் மட்டுமே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபஸ்ட்டு ஒயிட் பாஸ்பரஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னதுக்கும் இஸ்ரேல் வந்து இல்லை நாங்கள் வந்து பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணதுக்கும் அவங்க பண்ணலை, இந்த சைடில் இருக்கவங்க மேலே மொத்தமாக பழி போடுறாங்க. இதுக்கு வந்து அங்கே இருக்க ஸ்போக்ஸ் மேன் அது எப்படி சொல்கிறாங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் ஃப்ரம் ஃபியூ ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது மாதிரி ஒரு தட்டு தடுமாறி ரொம்ப ப்ராப்பரான ஒரு இது இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரம் ஃபியூ ரிசோர்ஸஸ் என்ன சொல்லுதுன்னா இது வந்து அங்கேருந்து வந்த ராக்கெட் தான் அங்கே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்களே தவிர ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களால எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியலை. நேதன்யாக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து காசாவோட சிவிலியன்ஸை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கு கூட ஆடடாக இன்னொன்று சொல்லியிருக்காங்க, பட் ஹமாஸை வந்து சிவிலியன்ஸை அட்டாக் பண்ணாமல் ஹமாஸ் கிட்ட நெருங்கிறது அப்படிங்கிறது எங்களால் முடியலை, பிகாஸ் அவங்களோட நெட்ஒர்க் அந்த மாதிரி இருக்கு, எல்லாமே டனல் போட்டு கீழே உட்காந்துருக்காங்க இல்லையா, யாரையுமே வந்து அவங்களால நெருங்க முடியலை. ஸோ சிவிலியன்ஸை எதுவுமே பண்ணாமல் போகிறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸ்டில் நாங்கள் சிவிலியன்ஸை பாதுகாக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்சது எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு பண்ணுறவங்க அந்த பார்டரை க்ராஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்ச நேரம் பாம்பு போட்டதை கொஞ்சம் நேரம் நிறுத்துங்கப்பா, பார்டரை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் திங்ஸ் ஆச்சும் உள்ளே கொடுக்கட்டும், அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அலோவ் பண்ணாதவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறது வந்து ரொம்ப ஐரோனிக்கல் டேர்மாக இருக்கு, ஏதோ கொஞ்சம் நகைப்புக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு இது. ஏன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே போக விடாமல் இப்படி பார்த்துட்டு மக்களை மொத்தமாக கொல்றவங்க எதுக்கு இப்படி வந்து நான் மக்களை பாதுகாக்க போறேன்னெல்லாம் இது பண்ணணும். அண்ட் தென் ஜோ பைடன் வந்து எல்லாம் இங்கே இஸ்ரேலில் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஜோர்தானில் ஒரு மீட்டிங் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இது பண்ணியிருந்தோம் இல்லையா, நம்ம போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜோர்தானில் உள்ள கிங்கும் சரி பாலஸ்தீனில் உள்ள கிங்கும் சரி பாலஸ்தீனில் உள்ள ப்ரைம் மினிஸ்டர்லாம் இல்லை இந்த மீட்டிங் வேணாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யூஎஸ் கூட பேசுகிறதுக்கும் தயாராக இல்லை. ஜோ பைடன் வந்தார், வந்து இஸ்ரேலுக்கு நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அங்கேருந்து கஷ்டப்பிடிச்சு ஃப்ளைட் ஏறி வந்து இங்கே வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கும் வந்து அங்கே காசாவில் இருக்க ஏதோ ஒரு மிலிட்டன்ட் குரூப் தான் இந்த ஹாஸ்பிட்டலை அட்டாக் பண்ணியிருக்கிறது மாதிரி தெரியுது, இஸ்ரேல் மேலே தப்பு இல்லாதது மாதிரி தான் தெரியுதுங்கிறது மாதிரி சொல்லியிருக்காரு. இதை சொல்கிறதுக்கு சார் கஷ்டப்பட்டு அங்கேருந்து இங்கே வேற வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஹோப்ஃபுல்லான விஷயமுமே இந்த ஒரு வாரில் நடக்கலை. டெய்லி இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட 4000 பீப்புள் இந்த வாரில் இது செத்து போயிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500 பீப்புள் இந்த ஒரு அட்டாக்ல மட்டுமே, ஒரு மோசமான அட்டாக். இப்போ எல்லாருமே வந்து நார்த் சைடில் இருக்க ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்டாக இருக்காங்க. அண்ட் சில மக்கள் என்னதுன்னா, நம்ம எங்கேருந்தெல்லாம் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க, சென்ட்ரலையும் அட்டாக் பண்ணுறாங்க, அவங்களோட மிசைல்ஸ் இங்கே நார்த்லேயும் வருது, எல்லா இடத்துலையுமே வந்து ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும், நம்ம சவுத்துக்கே போயிடலாம் அப்படிங்கிறது மாதிரி சில மக்கள் வேறு அவங்களுக்கு ஹோப்ஃபுல்லாக வேறு எதுவுமே இல்லை, இது வந்து முடியும், எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் அப்படிங்கிறதா தானே அவங்க லைஃப்பை வந்து பாதுகாத்து இங்கே இருக்கணும்னு தோணும். ஸோ மக்கள் வந்து நம்ம அங்கே போயிடலாம், என்ன இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிறது மாதிரி மக்கள் சிலவங்க மூவ் ஆகி போகக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. அண்ட் பிபிசி ரிப்போர்ட்லாம் ஒரு ரிப்போர்ட்டர் என்ன சொல்லி அதுவும் சில கண்ட்ரிஸ் எல்லாம் இஸ்ரேல் பண்ணது தப்புன்னு கூட சொல்லலை, இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்காக நாங்கள் ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட அப்படி தான் சொல்லியிருக்காங்க, இஸ்ரேல் பண்ணது தப்பு இப்படிலாம் எதுவுமே சொல்லலை, இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் அட்டாக்குக்காக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி தான் பல கண்ட்ரிஸ் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கு வரைக்கும் எந்த ஹோப்பும் இல்லை. நாம் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ராஃபா பார்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, நல்ல விஷயம் நடக்கும், ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஏதாச்சும் இதாகும்னு பார்த்தோம், எதுவுமே நடக்கலை. இன்றைக்கு வரைக்கும் மக்கள் அங்கே கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க, இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே பார்த்துட்டு சும்மா இருக்காங்க, அரப் கண்ட்ரிஸில் ஈரான் மட்டும் வந்து நாங்கள் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
வேற இப்போதான் எல்லா கண்ட்ரிஸ்லையும் ப்ரொட்டஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக, இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் அட்டாக் அப்புறமா தான் எல்லா கண்ட்ரிஸ்லையுமே சிவிலியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஹோப்ஃபுல்லி ஏதாச்சும் மக்களுடைய ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் பார்த்து ஏதாச்சும் ஒரு இதுக்கு வரணும். பிகாஸ் யூஎன் சொல்கிறதையும் இஸ்ரேல் கேட்க தயாராக இல்லை, யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம்னு அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. கூடவே யூஎஸ் அவங்களோட ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுக்குது. அண்ட் பீப்புள், தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் பல கண்ட்ரீஸில் வந்து நிறைய பீப்புள் சஃபர் ஆகும்போது ஃபுல்லாகவே கர்சஸ் வந்து யூஎஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த கண்ட்ரி இந்த கர்சஸ் எல்லாம் எங்கே கொண்டு போய் வைப்பாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு வார் அப்டேட்டில் ஏதாச்சும் சீரியஸான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒன்று முக்கியமாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சீரியஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.